பதிவை முன்னிட்டு கோவை தேர்தல் களம் பரபரப்பாகவே காணப்பட்டது. குறிப்பாக இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருடைய தொண்டர்களுடன் சேர்ந்து முற்றுகையிட்டு கைதானார். இந்நிலையில் கோவைக்கு சிறப்பு தேர்தல் பார்வையாளராக நாகராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாளை நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து புகார்கள் கொடுக்கப்பட்டும் அதன் மீது நடவடிக்கை இல்லை என்று கூறியிருந்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. இந்நிலையில் தற்போது மாநில தேர்தல் ஆணையம் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சிறப்பு தேர்தல் பார்வையாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கோவைக்கு இந்த சிறப்பு தேர்தல் பார்வையாளராக நாகராஜன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்திகளை பார்க்கிறோம்.